மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான இரண்டாம் கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கியது. தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் தொடக்கி வைக்க உள்ளார். தற்போது இந்த திட்டத்திற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் வகையில் விண்ணப்ப விநியோகம் பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கடந்த ஜூலை 24ஆம் தேதி முதல் 3 நாட்கள் விண்ணப்பங்கள் நியாய விலைக்கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டன. அதன் பிறகு ஜூலை 27ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் மூலம் விண்ணப்ப பதிவு தொடங்கி நேற்றோடு நிறைவடைந்தது. இந்நிலையில் இரண்டாம் கட்ட விண்ணப்ப பதிவு தமிழ்நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் விண்ணப்ப பதிவு முகாமை மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்ட முகாமில் 98 வார்டுகளுக்கு உட்பட்டவர்களிடம் இருந்து 470,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 102 வார்டுகளில் இந்த 724 கடைகள் உட்பட்ட இடங்களில் இந்த முகாம்கள் நடக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்மளோட ஆர்டிசி அவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இருக்கு, அன்றைய தினம் நம்ம கொடுத்த அன்னைக்கு அவங்க கடை அவங்க வீடு சாத்தியிருக்கலாம், இல்லையா அன்றைய தினம் அத்தியாவசிய பணிக்கு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அதற்கும் நம்ம கடைசியாக 17ல இருந்து 28ஆம் தேதி அந்த மாதிரி நபர்களுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இதுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா லேண்ட்லைன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் போன்ற அனைத்தையும் போட்டிருக்கோம்.